உள்ள ஷீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா லெதர் ஷீட் கவர் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். ஓ, வண்டி கண்டிஷனு ஷீட் கண்டிஷன்லாம் பாருங்கள். ஏசி பவர் ஸ்டீரிங் எல்லாமே நல்லா பக்காவாக இருக்கும். ஸோ இந்த டேஷ்போர்டு பாருங்க, எப்படி பாருங்களேன், டேஷ்போர்டு லக்ஸரி ஃபீல் கொடுக்குது நமக்கு. அந்தளவுக்கு கொடுத்துருக்காங்க. 2007 மாடல், சிங்கிள் ஓனருங்க. ஓகே ஓகே. ரீஎஃப்சி வந்துட்டு நாங்கள் இப்போ எடுத்து கொடுத்துருவோங்க. யார் பேருக்கு வருதோ அவங்க இப்போ எடுக்கிறாங்கன்னா அவங்க பேருக்கு நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எஃப்சி எடுத்துருவோம். இப்போ சிங்கிள் ஓனரில் தான் இருக்குதுங்க. ஓகேண்ணே ஓகேண்ணே. வண்டியோடைய இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குங்க. நீங்கள் உள்ள நீக்கி பார்க்கலாம். இன்டீரியர் பாருங்களேன், பாருங்க. புது கவர் போட்டிருக்காங்க. கவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக தான் போட்டிருக்காங்க. பயங்கரமாக இருக்கேண்ணே பார்க்குறீங்க. வண்டி சூப்பராக இருக்கும்ண்ணே. பாத்தீங்களா. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழ் யூடியூப் சேனல்லேருந்து. ஆக்சுவலி இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கார் கன்சல்ட்டிங் தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 39,000 இருந்தவும் செடான் கார் இருக்குது. இந்த ஆஃபர் மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 1 பவுன் தங்கம் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஆஃபரும் போய்கிட்டு இருக்குது. அதெல்லாம் எந்த காரு கொடுக்குறாங்க அப்படின்றத பற்றி நம்ம உள்ளு போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபைனலாக இங்கே என்னென்ன கார் நிற்குது, அந்த காரோட மாடல் என்ன, விலை என்ன, இதை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாது, பக்கத்து வர பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்ததாக எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெரிபரிச்சல் போற வழியில தோட்டத்துப்பாளைய பஸ் ஸ்டாப்ல இருக்குதுங்க. சரி ஓகேண்ணா, நம்மகிட்ட ஸ்டார்டிங் வண்டி என்ன பேச இருந்திருக்கு அண்ணா? ஸ்டார்டிங் வண்டி எங்ககிட்ட வந்துட்டு 30,000 வண்டி இருக்குதுண்ணே. ஓகே ஓகே. எங்ககிட்ட இப்போ ஒரு வண்டி வந்துட்டு 39,000 ஒரு வண்டி. ரொம்ப ஒரு 39,000 4-wheeler வண்டி நாங்க எடுத்துக்கறங்க. ஓகே ஓகே. எக்ஸ்சேஞ்ச் வசதி எங்கட்ட இருக்குதுங்க. ஓகே ஓகே. ஃபைனான்ஸ் வசதியும் வந்துட்டு எங்கட்ட எடுக்கிற வண்டிக்கு வந்து நாங்க ஃபைனான்ஸும் நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறோம். ஓ ஓகே ஓகே. லோனும் பண்ணி கொடுத்துறோம். லோனும் நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறோம். தமிழ்நாடு ஃபுல்லாங்களா இல்ல? இல்ல இல்ல, நம்ம திருப்பூர்க்குள்ள மட்டும் தான் பண்ணி கொடுக்கற
நிறைய பேர் ஆஃபர் கொடுத்துருக்காங்க, நான் பெட்ரோல் போட்டு தரேன், வண்டிக்கு இருந்தாலும் கம்மியா தரேன் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. நீங்க ஏதாவது கொடுக்குறீங்களா? நாங்க பெட்ரோல் போட்டு கொடுக்குறோம், வண்டி இன்டீரியர் பண்ணி கொடுக்குறோம், எல்லாம் பண்றதுக்கு உங்க காசு வாங்கி தான் நாங்க கொடுக்க போறோம். நாங்க ஆஃபர் எந்த ஆஃபரும் கொடுக்க போறது இல்ல, இது இல்லைங்களா? உங்க காசு வாங்கி ஏன் பண்றோம்? அதுக்கு நாங்க உங்களுக்கு கம்மியாவே கொடுத்துட்டு போயிருவோம்லங்க. கரெக்ட் தானே? நாங்க வந்துட்டு உங்க இதை வந்துட்டு வண்டியில தான் எச் பண்ணி கொடுக்க போறோம். போய் நான் என் கையில இருந்து கொண்டு வந்து கொடுக்க போறது ஒண்ணு கிடையாது. கண்டிப்பா ஆஃபர் எல்லாம் எதுவும் கிடையாதுங்க. சரி, ஓகே. சரிங்களா, வருது பொங்கல் வர்றதுக்கு. நீங்க சொல்றதா பொங்கல் வர்றதுக்காக வந்துட்டு எங்கிட்ட ஒரு வண்டிக்கு மட்டும் வந்துட்டு பொங்கல் பரிசா வந்துட்டு ஒரு வண்டிக்கான ஒரு தங்க காஷ் வந்து ஒரு பவுன் வந்து கிஃப்டா கொடுக்கலான்னு இருக்கிறேன். ஒரு பவுன்? ஆமாண்ணே, ஒரு பவுன். தெளிவா சொல்லுங்க, ஒரு கிராம ஒரு பவுன்? ஒரு பவுன், ஒரு பவுன். ஒரு பவுன் தங்கம் உங்களுக்கு கொடுக்கறா சொல்றாங்க, ஓகேங்களா? பொங்கலுக்காக நாங்க ஒரு வண்டிக்கு மட்டும் ஒரு ஆஃபரா கொடுக்கறேன். நாங்க வந்து ஆஃபருக்கு நாங்க போடுறது இல்ல. சூப்பர் சூப்பர். அதே உங்கள்கிட்டயே வாங்கி உங்கள்கிட்ட கொடுக்க அவர் விரும்பல. இருந்தாலுமே பொங்கலுக்காக ஒரு பவுன் தங்கம் உங்களுக்கு கொடுக்கறாங்க, ஓகேங்களா? அது எந்த வண்டி அப்படின்றத நம்ம உள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, ஓகேண்ணா. இப்போ நம்ம ஒவ்வொரு இடம் பார்த்துக்கலாங்களா? பார்த்துக்கலாங்கண்ணா, உள்ள வாங்க, உள்ள போய் பார்த்துக்கலாம். ஓகேண்ணே, சொல்லுங்கண்ணே, ஃபர்ஸ்ட் அந்த காரை பார்த்துக்கலாங்களா? ஆ, பார்க்கலாங்கண்ணா. சொல்லுண்ணே, மாடல் நான் அண்ணா 2007 மாடல்ண்ணே. கார் பேருண்ணே? கார் பேர் வந்துட்டு ஸ்விஃப்ட்டுங்க. ஸ்விஃப்ட்டு, ஸ்விஃப்ட்டு எல்எக்ஸ்ஐ. எல்எக்ஸ்ஐ சிங்கிள் ஓனர் மாடல். 2007 மாடல், சிங்கிள் ஓனருங்க. ஓகே ஓகே. ரீஎஃப்சி வந்துட்டு நாங்கள் இப்போ எடுத்து கொடுத்துருவோங்க. கார் பேருக்கு வரதோ அவங்க இப்போ எடுக்கிறாங்கன்னா அவங்க பேருக்கு நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எஃப்சி எடுத்துருவோம். இப்போ சிங்கிள் ஓனரில் தான் இருக்குதுங்க. ஓகேண்ணே, ஓகேண்ணே. பார்க்க பல பண்ணு பல. ஆமாண்ணே, இது வந்துட்டு இப்போ பெயிண்டிங் டச்அப் எல்லாம் பண்ணி ரப்பிங் பாலிஷ் போட்டு வச்சிருக்கோம். சூப்பர். அதாவது பல பலன் இருக்கு, பல பலன் இருக்குதுங்க. டயர்னு? டயர்லாம் வந்துட்டு ஃபுல் கண்டிஷனில் இருக்குதுங்க. புது டயர், நாலு டயருமே புது டயருங்க. ஓகே ஓகே. ஏசி கண்டிஷனும் சூப்பராக இருக்குது, நல்லா பக்காவாக இருக்கும். ஓகே ஓகே. வண்டி ரேட்டுங்க? வண்டி ரேட் வந்துட்டு 250 சொல்கிறேங்க. ஓகே. நேரில் வந்தால் வந்துட்டு கொஞ்சம் ரேட்டு 5 கம்மியாக பண்ணி தருவோம். வாங்க, லோன் போட முடியுமா? லோன் போட்டுக்கலாம்ண்ணா. ஓகே. ஒரு 1.5 லட்சம் ரூபா லோன் வாங்கி தரலாம். திருப்பூர் லோக்கல் பர்சனாக இருந்ததுன்னா 1.5 லட்சம் ரூபா வாங்கி தரலாம். ஓகே. வெளியூர் பார்ட்டியாக இருந்ததுன்னா செட்டில்மெண்ட்டுக்கு தான் பண்ணி தர முடியும். சரி, ஓகே ஓகே. அடுத்த வண்டி பார்க்கலாங்களா? ஆ, பார்க்கலாங்க. அடுத்து இந்த வண்டி பார்க்கலாங்க. 2009 மாடலுங்க. ஓகேண்ணா. செகண்ட் ஓனர் பெட்ரோல் இருந்த வண்டி. இது வண்டி வண்டி என்னன்னு ஆமணிங்களா? ஆமணி. 2009 மாடல் ஆமணி வேணுங்க. ஓகேண்ணே. ஓனர் ஓனர் செகண்ட் ஓனருங்க. பம்பர் கேரியர் ஃபுல் ஃபிட்டிங்ஸ் இருக்குங்க. சீட் கவர் எல்லாமே வந்துட்டு ஏ டு ஜெட் எல்லாமே இந்த வண்டியில் வந்துருங்க. ஸோ இங்கே பாருங்களேன், வருது. வண்டி ஓனர் செகண்ட் ஓனர் இருக்கு. ரெண்டு ஓனர் இருக்கு. ரெண்டு ஓனர் இருக்கு. ஓகேண்ணே, ஓகே. வண்டி ரேட்னு? ரேட் வந்துட்டு 1.85 சொல்கிறோம். நேரில் வந்தால் நெகோசியேட் பண்ணி தரலாங்க. 1.85? 1.85. லோன் போட முடியும்? லோன் போட்டுக்கலாங்கன்னா 1 லட்சம் ரூபா லோக்கல் பர்சனாக இருந்தால் திருப்பூருக்குள்ளே இருந்ததுன்னா 1 லட்சம் ரூபா லோன் வாங்கிக்கலாம்னு. ஓகே. பேலன்ஸ் அமௌண்ட் ஒரு 80,000 அமௌண்ட்டாக கட்டுற மாதிரி வருங்க. கட்டுற மாதிரி இருக்கும். சூப்பர்ண்ணே, சூப்பர்ண்ணே. மறுத்து வண்டி பார்க்கலாங்களா? அடுத்த வண்டி பார்க்கலாங்க. அடுத்த வண்டி பார்க்கலாங்கண்ணா. ஆனால் சாண்ட்ரோர் 2009 மாடல். ஓகே. சாண்ட்ரோ ஜிங்குங்க. இது ஃபுல் ஆப்ஷன் தாங்க. ஃபுல் ஆப்ஷன். ஓனருங்க? ஓனர் செகண்ட் ஓனருங்க. ஓகேண்ணே, ஓகேண்ணே. இதோடைய பாடி லைன் எல்லாம் சூப்பராக இருக்குங்க. ஆமாம். டயர் மட்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 40% தான் இருக்குங்க. டயருமே டயர் கொஞ்சம் டயர் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஓகே. மற்றபடி வண்டியெல்லாம் சூப்பராக இருக்குது. ஏசி கண்டிஷனும் பக்காவாக இருக்கும். பவர் ஸ்டீரிங் நல்லாயிருக்கும். சூப்பர்ண்ணே. உள்ள சீட் கவர் இன்டீரியர் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வந்துடும். அதான் உள்ளுக்கு நீட்டாக இருக்குது. நீட்டாக இருக்குதுங்க. அதான் இந்த அழுக்கு கிழிஞ்சது அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சூப்பராக வச்சுருக்காங்க. ஓகேண்ணே. இந்த டிண்டோ வேற எதுவுமே இருக்காதுங்க. ஒரே ஒரு கிராச் மட்டும் பேக்ல ஒரு சின்ன கிராச் மட்டும் இருக்கு. வண்டில கிராச் வர சகஜதானே வரும்னா? ரேட்னா? இது வந்துட்டு 1,75,000 ரூபா கேட்கறோம். மாருதி ஆல்டோ எல்எக்ஸ் மாடல். இது வந்து பெட்ரோல் அண்ட் எல்பிஜி ரெண்டுமே வந்துடும். எல்பிஜி எல்பிஜி வந்துடும். எல்பிஜி கம்பெனியில இருந்து அட்டாச் பண்ண மாதிரி வந்துடும். இதோடைய ஏசி கண்டிஷனும் சூப்பராக இருக்குங்க. உள்ள லெதர் சீட் கவர் வந்துடும்.
ஆமா சீட்லாம் புதுசா இருக்கு, பக்காவா இருக்கு, புதுசா இருக்கும். ஓகே ஓகே. அதே மாதிரி இதுக்குடைய டயரும் பாத்தீங்கன்னா வந்துட்டு இன்னும் ஒரு 70% இருக்கு. ஆமா பாதிக்கு மேல இருக்குது, பாதிக்கு மேல இருக்குதுங்க. இதுல முக்காவாசி டயர் அப்படியே இருக்குது, அப்படியே இருக்குது. ஓகே. இதுக்கு எக்ஸ்ட்ரா குரோமிங் செட் எல்லாம் போட்டுருக்காங்க, எக்ஸ்ட்ரா வேலை எல்லாம் பாத்துக்கறாங்க. ஆமா சைடுல சூப்பரா இருக்குது, இந்த குரோமிங் எல்லாம் மாத்தி இருக்காங்க, எல்லாமே மாத்தி இருக்காங்க. ஓகே, நீட்டா இருக்கு வண்டி பாக்குறதுக்கு. ஆமா இதோட வண்டி வந்து மாடல் என்ன, ஓனர் எத்தனை? அண்ணே மாடல் வந்துட்டு 2009 மாடல். ஓகே. ரெண்டு ஓனர் இருக்குது. ஓகேண்ணே ஓகேண்ணே. எல்பிஜி கேஸும் வந்துட்டு கம்பெனிலேயே அட்டாச்சோட வந்துருதுன்னு வச்சுங்க. ரேட்டு ரேட் வந்துட்டு 1.85 கேட்குறோம். நேரில் வந்தீங்கன்னா ஒரு 5-10 கம்மி பண்ணி பேசுவோம். ரைட் ஓகேண்ணே ஓகே. அடுத்த வண்டி பார்த்துக்கலாம், அடுத்த வண்டி பார்க்கலாம். நான் அடுத்த வண்டி பார்த்துக்கலாம்ண்ணே. 2004 மாடல் ஹோண்டா சிட்டி. ஹோண்டா சிட்டி, ஹோண்டா சிட்டி 2004 மாடல். ரெண்டு ஓனர்னு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்டில் தான் இருக்குது. ஓகே ஓகே. இது ஃபுல் ஆப்ஷன் வந்துருங்க, ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ எல்லாமே வந்துடும். ஓகே ஓகேண்ணே. இது டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அரை கண்டிஷன் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஆமாம் ஆமாம், அரை கண்டிஷன் இருக்கும். இதோடைய ஓனர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனருங்க, ரெண்டு ஓனர். ஓகே, ரெண்டு ஓனருங்க. ஓகே. இதோடைய விலை வந்துட்டு 1.5 சொல்கிறோம். நேரில் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி தருவோம். இதுக்கு லோன் வசதியும் இருக்குது. இதுக்கு லோன் வந்துட்டு ஒரு 75,000 நாங்கள் லோன் லோக்கல் பர்சன்டாக வாங்கிக்கிறோம். 1.5 சொல்கிறீங்களா? ஆமாம், 1.5 தான் சொல்கிறோம். 1.5 நேரில் வந்து இன்னும் கொஞ்சம் 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 குறைச்சி தருவோங்க. அதில் 1 லட்சம் லோன் வச்சு எவ்வளோ லோன் சொல்லி 75,000 லோன் வாங்கி தந்துருவோங்க. அப்போ 40 ரூபா கட்டுற மாதிரி, 40 ரூபா நீங்கள் 40 ரூபா டபுள் பண்ணுறதுன்னா இந்த வண்டி எடுத்துட்டு போய்க்கலாம், எடுத்துக்கலாம். வண்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அங்கங்கே காசஸ் இருக்குது, இருக்குது. ஒரு சில வேலைகள் கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கும், பார்த்து கொடுத்துருவோம். அதெல்லாம் பார்த்து கொடுத்துருவோம், அதெல்லாம் நீங்கள் பார்த்து, நீங்களே பார்த்து அது பார்த்து கொடுத்துருவோம், அதெல்லாம் பார்த்து கொடுத்துருவோம். வண்டியில் கொஞ்சம் ஒரு சில வேலைகள் பார்த்து கொடுக்குற மாதிரி இருக்குது, அவங்களே பார்த்து பார்த்து கொடுத்துருவோம். இந்த பெயிண்டிங் கிராச்சஸ் இருக்கிறதெல்லாம், லைட்டாக பேண்டில் இருக்கிறதெல்லாம் வந்துட்டு கிராச் எல்லாம் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. மற்றபடி வண்டி இங்கே எப்படி இருக்கும், உள்ளதும் உள்ள போய் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆமாம், நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்குன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி அங்கே கிராச்சஸ் இருந்துச்சு அப்படின்னா அதே நாங்கள் ரெடி பண்ணி நாங்கள் கொடுத்துருவோம். சரி ஓகே. வண்டி ரேட் வந்து 1.25 1.25 70 ரூபா டவுன் பண்ணிக்கலாம். 40 ரூபா இருந்துச்சு அப்படின்னா வண்டி எடுத்துட்டு போய் எடுத்து போய்க்கலாம். சரி ஓகே. மறுத்தண்டி பார்த்துக்கலாம், பார்த்துடலாம். சிட்டி ஏதாங்கன்னா இது 2005 மாடல், 2005 மாடல் ஹோண்டா சிட்டிங்க. ஓகேண்ணே. இப்போ வந்துட்டு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல தான் இருக்குது. லைவ்ல இருக்கு. ஓனர்னு? ஓனர் செகண்ட் ஓனர்னு. ஓகேண்ணே ஓகே. இது ஆப்ஷன் வந்து ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான், ஏசி கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்கும். ஓகேடா ஓகே. டயர் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 50% இந்த டயர் பாயிண்ட் இருக்கும். ஆமாம் ஆமாம், கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். சூப்பராக சீட் கவர் சூப்பர் ஜம்முன் இருக்குன்னு இருக்குண்ணா. அதான் சீட் கவர் நல்லா இருக்குது, கவர் எல்லாமே சூப்பராக இருக்கும்ண்ணா. உங்களுக்கு இது எஃப்எம் ஸ்பீக்கர் எல்லாம் வந்துருக்கு, எல்லாம் எல்லாமே இருக்குண்ணா, எல்லாமே இருக்கும். சூப்பர்ண்ணு. வண்டி மாடல்ண்ணு 2005 மாடல்ண்ணு. ஓகே. ரேட்டு 2026 வரைக்கும் எல்லாம் கரண்டில் இருக்குதுண்ணே. 2026 வரை இருக்கு. 26 வரைக்கும் இருக்குது. சூப்பர் சூப்பர். இதோடைய ரேட் வந்துட்டு 1,75,000 கேட்குறோம். ஓகே. நேரில் வந்தீங்கன்னா ஒரு 5-10 ரூபா முன்ன பின்ன பேசி. அப்படின்னா லோன் போட முடியுமா? லோன் போட்டுக்கலாம்ண்ணா. 1 லட்சம் ரூபா லோன் வாங்கி கொடுத்துடலாம்னு. ஓ, ஒன்று வாங்கிக்கலாமா? வாங்கிக்கலாம்ண்ணா. ஒன்று சரி சூப்பர்ண்ணு. லோன் வாங்கி கொடுத்துருவாங்க, பிரச்சனை கிடையாது. அவங்கள்ட்ட வாங்க, கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஆமாங்க. நீங்கள் பேப்பர்ஸ் எல்லாம் வந்து எங்களுக்கு பக்காவாக இருந்ததுன்னா உங்களுக்கு லோன் வாங்கி கொடுத்துடலாம். சொந்த வீடு எல்லாம் இருந்ததுன்னா. ஓகே ஓகே. லோன் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். சரி, லோன் வாங்கணும் அப்படின்னா என்ன டாக்குமெண்ட் தேவைப்படும்? அண்ணா சொந்த வீடாக இருந்ததுன்னா வீட்டு வரி ரசீது, ஓகே, ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், செக் லீஃப், ஓகே ஓகே, ஒரு ஜாமீன்தார் வேறு ஒருத்தர் இருந்தேன்னா ஈஸியாக லோன் வாங்கிக்கலாம். ஈஸியாக லோன் வாங்கிக்கலாம், வேறு எந்த பிரச்சனையும். சரி ஓகே. அடுத்தது பார்க்கலாங்களா? ஆ பார்க்கலாம். சொல்லுங்கண்ணே, அடுத்தது சொல்லுங்க. அண்ணா இது 2015 மாடல் டாடா சுமோண்ணே. இது வந்து டாடா சுமோ கோல்டுங்க. எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு வருஷம் எஃப்சி, ஒரு இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டில் இருக்குது. கரண்டில் இருக்குது, எல்லாமே கரண்டில் இருக்குது. ஓகே ஓகே. இது வந்துட்டு ஃபுல் ஆப்ஷன் வண்டி தாங்க. ஃபுல் ஆப்ஷன் வண்டி, ஃபுல் ஆப்ஷன் வண்டி. டீ போர்டாக இருக்குதுங்க. ஓ, டீ போர்டு, டீ போர்டாக இருக்குது. நோட் பண்ணிக்கங்க, இது டீ போர்டு. கமர்ஷியல் வெஹிக்கிள். இது வந்துட்டு வாடகைக்கு எல்லாமே ஓட்டிக்கிற மாதிரியான வண்டி தாங்க. அதான் ஓகே ஓகே. இது யாராவது வந்துட்டு ஏதோ ஒரு தொழில் பண்ணுறாங்க, பிஸ்னஸ் பண்ணுறாங்க தான் இதை எடுத்துட்டா. ஸோ இந்த பொங்கலுக்காக புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும், ஆரம்பிக்கணுங்கிறவங்க வந்துட்டு இதை எடுத்துக்கலாம். இந்த வண்டி எடுத்தீங்கன்னா வந்துட்டு ஏதோ வாடகைக்கெல்லாம் ஓட்டிக்கலாம். சரி ஓகேண்ணே. ஓகே, தொழில் பண்ணுறதுக்கு எடுக்கிறாங்க. சரிண்ணே. ஃபஸ்ட்டு உங்களுக்கு எடுத்தாங்க அப்படின்னா இங்கே ஏதாவது பண்ணி விடுப்பீங்களா? ஆனால் இது கண்டிப்பாக பண்ணேன். நான் இந்த வண்டி எடுத்தால் வந்துட்டு ஒரு பவுன் காயின் வந்துட்டு இந்த வண்டிக்கு சொல்லுங்க. ஒரு கிராம ஒரு பவுன், ஒரு பவுன், ஒரு பவுன், ஒரு பவுன், ஒரு பவுன் சரிங்க. பேலன்ஸ் நம்ம தட்டுமா? ஆ, தந்துக்கலாங்க, வாங்கிக்கலாம். என்னங்க சொல்றீங்க, சீரியஸாவா? சீரியஸா பண்ணிக்கலாம், பண்ணிக்கலாம். நீங்க வந்தீங்கன்னா பண்ணிக்கலாம், நேர்ல வந்தீங்கன்னா பண்ணிக்கலாம். சோ வண்டியை பாத்தீங்கன்னா செம்ம நீட்டா இருக்குது.
உள்ளூர்ல பாத்தீங்க அப்படின்னா இன்டீரியருமே இங்க லோக்கல் பர்சனா இருந்ததுனாலும் லோன் ஒரு 2 லட்சம் ரூபாய் லோனும் பண்ணி கொடுத்துடலாம். ஓ ஓகே ஓகே, லோனும் வாங்கி கொடுத்துருவோம். இது வண்டி லோ கிலோமீட்டர் பக்காவா இருக்க வண்டி வந்துட்டுங்க. 54,000 கிலோமீட்டர் தான் ஓடிக்கு. நீங்க சர்வீஸ் ரெக்கார்ட் செக் பண்ணிட்டு வந்து எடுத்துக்கலாம். ஓ அப்படி சொல்றீங்க. ஆமா, நீங்க சர்வீஸ் நீங்க செக் பண்ணி வந்து பார்த்துட்டு எடுத்துக்கலாம். அவ்வளவு கான்ஃபிடன்ட் அண்ணே. அவ்வளவு டயர் புதுசா இருக்குண்ணே. டயர் அப்படியே இருக்குதுண்ணே. நீங்க வந்துட்டு செகண்ட் செட் டயர் தான் போட்டுக்கறாங்க. ஃபர்ஸ்ட் செட் ஓடிட்டு செகண்ட் செட் டயர் போட்டு அப்படியே நீங்க வந்துச்சிங்களே. சூப்பர் சூப்பர். சோ வண்டி பார்த்தா 2007 மாடல் தான். 2007 மாடல் தான். ஆனா அவர் 54 கிலோமீட்டர் தான் ஓடிருக்கு. எத்தனை ஓனர்னே? ஒரே ஓனர்னே. சிங்கிள் ஓனர். அவங்க அந்த லேடி பேர்லயே தான் இருக்குதுங்க. சூப்பர் சூப்பர். ஓகே. இப்போ எஃப்சி எல்லாமே வந்துட்டு ரீஎஃப்சி எல்லாம் எடுத்து கொடுத்துட்டாங்க. ஓ அதுவும் பிரச்சனை இல்லை. ஆமாம், பிரச்சனை இல்லை. எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே இருக்குது. எஃப்சி வந்து 27 வரைக்கும் இருக்குது. இன்சூரன்ஸ் 1 வருஷத்துக்கு இன்சூரன்ஸ் இருக்குது. ஓகேண்ணா. ரேட்டுண்ணே? இதோடைய ரேட் வந்துட்டு 1,75,000 ரூபா கேட்குறோம். நேரில் வந்தீங்கன்னா கொஞ்சம் 5% அனுசரிச்சு பண்ணி தரேன். சூப்பர். 1,75. ஆமாம். இதுக்கு வந்து லோன் வந்துட்டு 1,00,000 ரூபா லோன் லோக்கல் பர்சனாக இருந்தால் நாங்கள் 1,00,000 ரூபா லோன் பண்ணி தரோம். ஓகே. மிச்சம் கையில் மிச்சம் காசு கையிலேருந்து கொடுத்தா சரி. ஒரு 60 ரூபா கையிலேருந்து போகிற மாதிரி இருக்கும். பிரச்சனை கிடையாது. ஆமாம். நீங்கள் வண்டிக்கு போகிற கண்டிஷனுக்கு இருக்குது இந்த வண்டி வந்துட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா 54 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ஆமாங்க. ஸோ நல்லா பார்த்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? உள்ள பார்த்துங்க. உள்ள சீட் கவர்லேருந்து நீட்டாக இருக்குது. ரொம்ப ஏசி எல்லாமே பார்த்துங்க. எல்லாம் நல்லா இருக்கு. அதான் ஸோ உள்ள பார்க்கவே ரொம்ப சூப்பராக பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் சீட் கவர் பக்காவாக இருக்குது. ஆமாம். சீட் கவர்லாம் உள்ள பாருங்க, இன்டீரியர்ல பாருங்க. ஸோ உள்ள சீட் கவர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கிளீனாக இருக்குது. எந்த ஒரு டஸ்ட்டுமே கிடையாது. எதுவும் கிழிஞ்சது அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஆமாம். அதாவது 7 மாடல் அப்படின்னாலுமே சூப்பராக வச்சிருக்காங்க. ஸோ 1,75 சொல்கிறாங்க. ஸோ வந்தீங்க அப்படின்னா ஃபைனலாக வேறு மாதிரி பேசி முடிச்சுக்கலாம். ஓகே. ஓகே. அடுத்த வண்டி பார்த்துக்கலாம். பார்க்கலாம். அண்ணா அடுத்த வண்டி போய் சொல்லுங்கண்ணே. அண்ணா 2001 மாடல்னா இது ஜென்னுங்கண்ணே. ஓகே. எல்எக்ஸ் மாடலு. ஓகே. ரெண்டு ஓனருங்க. ரெண்டே ஓனர். ரெண்டே ஓனர். ஓகே. இப்போ வந்து ரீஎஃப்சி வந்துட்டு எடுத்து கொடுத்துருவோம். இந்த வண்டிக்கு எஃப்சி எடுத்துருக்கீங்க? நாங்களே எடுத்து கொடுத்துருவோம். நாங்களே எடுத்து கொடுத்துருவோம். 4 வீல் அலைவீல் வந்துடும். சூப்பர்ண்ணே. சூப்பராக இருக்கும். வண்டி பார்த்தீங்கன்னாவே அருமையாக இருக்கும். ஓகே ஓகே. இதோட இன்ஜின் வந்து எம்பிஎஃப் இன்ஜின் வந்துடும்ண்ணே. எம்பிஎஃபி? ஆமாங்கண்ணே. ஓகே ஓகே. ஆர்டினரி இன்ஜின் ரெண்டு இன்ஜின் வருங்க இதில். இதில் வந்துட்டு செகண்ட் மாடல் இன்ஜின் வந்துடும் இதில். சூப்பர் சூப்பர். ஓகே ஓகே. வண்டி இன்ஜின் கண்டிஷன் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி எல்லா சீட் கவர் எல்லாமே நல்லா இருக்கும். ஆமாம் ஆமாம். வண்டியை பொறுத்தளவுக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது. ஓகேண்ணே. ஓகே. அங்க கொஞ்சம் கொஞ்சம் ஆமா கொஞ்சம் பார்த்துருக்காங்க. ஆமா, அது அது மட்டும் கொஞ்சம் இருக்குங்க. அது நீங்க கொஞ்சம் பாத்துக்கணும். சரி ஓகேண்ணே. அந்த ஆனா இது வந்துட்டு ஒரு எஃப்சி எடுத்து கொடுத்துட்டோம்னா வந்துட்டு ஒரு 85,000 ரூபாய் கொடுத்துருவோண்ணே. 85,000 ரூபாய். 85,000 ரூபாய் கொடுப்போம். நேரில் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட நெக்கசூல் பண்ணி கொடுத்துருவோம். இதுக்கு லோன் வேணாலும் ஒரு 40,000 ரூபாய் லோன் பண்ணி கொடுத்துடலாம். 85,000 ரூபாய் லோனா? 40,000 ரூபாய் லோன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா? மொத்தம் 40,000 கட்டுற மாதிரி இருக்கும். 40,000 தான் சொன்னாருன்னா. ஆனால் பிள்ளை இருந்தா இன்னும் கொஞ்சம் குறைச்சி கொடுப்போம். குறைச்சி கொடுப்போம். குறைச்சி கொடுப்போம். சரி ஓகேண்ணே. ஓகே ஓகே. அடுத்த வண்டி பார்க்கலாங்களா? ஆ பார்க்கலாம். 2005 மாடல். இதுவும் ஜென்னு. ஜென்னு தாங்க. இது நியூ ஷேப். அதான் புதுசா பார்க்கும்போது பெருசா தெரியுது. இது வந்துட்டு 3 டைப் பாருங்க. இதுல வந்துட்டு தேர்ட் மாடல் இதோட லாஸ்ட் மாடலுங்க இது. ஓகே ஓகே. இது எல்எக்ஸ்ஐ மாடல். ஓகே. ஏசி பவர் ஸ்டீரிங். ஓகே. ரெண்டு பவர் விண்டோ வந்துடும். ஃப்ரண்ட் ரெண்டு பவர் விண்டோ வந்துடும். உள்ள சீட் கவர் செட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவா இருக்கு. எல்லாம் இருக்கு. ஆமாங்க. நல்லா பல பலன் இருக்கும். பல பலன் இருக்கும். சூப்பராக இருக்கும். சீட் கவர் டயரும் வந்துட்டு ஒரு அரை கண்டிஷன் பக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குங்க. எனக்கு அது கூட தான் நினைக்கிறேன். ஆமாங்க. நீங்கள் நாங்கள் சொல்கிற ஒரு அரை கண்டிஷன் சொல்கிறோம். அது கூட இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட இருக்குது. பேக்கில் அரை கண்டிஷன் இருக்குது. நியூ ஷேப்புங்க இது. இது இப்போ சிங்கிள் ஓனரில் தான் இருந்தது. இப்போ திருப்பூரில் நம்ம எஃப்சி காட்டுறதுனால நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால வந்துட்டு ஓகே நாங்கள் இங்கே செகண்ட் ஓனர் பண்ணியிருக்கிறோம். செகண்ட் ஓனர் பண்ணி அப்படி பண்ணியிருக்கிறோம். கிடையாது. வண்டி கிலோமீட்டர் ஓடிருக்கானே? ஆனால் கிலோமீட்டர் லோ கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கும்னே. சரி ஓகே ஓகே. ரேட் என்ன? ஆனால் இது ரேட் வந்துட்டு 1,70,000 ரூபா கேட்குறோம்னா நீங்க நேர்ல வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 15 கம்மி பண்ணி தருவோம். குறைச்சிக்கலாம். இதுக்கு லோன் ஆப்ஷனும் இருக்குதுங்கண்ணா. பண்ணிக்கலாம். லோனும் போட்டுக்கலாம். லோனும் போட்டு. சூப்பர் சூப்பர். நீங்க ஜென்னு வாங்கணும். சூப்பரான தரத்துல ஜென்னு வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த வண்டி நீங்க எடுத்துக்கலாம். லோனும் பண்ணி கொடுத்துட்றாங்க.
ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த வண்டி பார்த்துருக்காங்களா? ஆ, பார்க்கலாங்க. ஆனால் ஹோண்டாய் அசன்ட்டுன்னு 2005 மாடலுங்க. ஓகே, ஏசி பவர் ஸ்டேரிங் வர டைப்பு. ஓகே, இது வந்துட்டு சடன் டைப் வண்டிங்க. சடன் டைப் வண்டி. ஓ, இது சொன்னீங்களா? ரேட் ரொம்ப கம்மியா இருக்கு. ரேட் கம்மியா இருக்கிற வண்டி இந்த வண்டி தான் சொல்லி சொன்னோம். 2005 மாடல், ரன்னிங் கண்டிஷன் பக்கா, ரன்னிங் கண்டிஷன் சூப்பரா இருக்கு வண்டி. ஓகே ஓகே, வண்டி கண்டிஷன், இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே ஜம்முன்னு இருக்கும். பேட்டரி புது பேட்டரி போட்டுக்கிறோம். ஓ ஓகே ஓகே, சூப்பர்னு சூப்பர்னு. டயர் கண்டிஷன் பாத்தீங்கன்னா ஒரு 40% இருக்குங்க. ஓகேண்ண, பவர் ஸ்டேரிங் எல்லாம் சூப்பரா இருக்கும்னே, நல்லா அருமையா இருக்கும். எந்த பிரச்சனையும் கிடையாது, சீட் நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்கும்னே. ஓகே ஓகே, இது பாத்தீங்கன்னா நாங்க வந்துட்டு தமிழ்நாட்டில் யாரும் கொடுக்க முடியாத விலைக்கு நாங்கள் தர்றோம். என்ன, 800 ஜென் இந்த மாதிரி எல்லாம் இல்லை. இது வந்துட்டு சடன் டைப் வண்டி வந்துட்டுங்க. நாங்க வந்துட்டு 39,000 ரூபாய்க்கு தர்றோம் இது. இந்த வண்டியை வெறும் 39,000 ரூபாய்க்கு இந்த வண்டியை கொடுக்குறோம். சோ இங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல யாரும் கொடுக்கவே முடியாது. வெறும் 39,000 ரூபாய் தான் எல்லாம் சொல்வாங்க. 800 குடுக்குறோம், ஜென் குடுக்குறோம், நான் எடுத்துலாம் இருக்கேன் வண்டி பார்த்து சூப்பரா இருக்குது. 2013 மாடல் இருக்கும். சரி ஓகே, மாடல்னா அண்ணா 2013 மாடல்னா 2013 மாடல். ஆமாங்க, ஓகே. வண்டியோடைய கண்டிஷன்லாம் சூப்பராக இருக்கும். ஓகே, ஒரு லாங் டிரைவ் போகிறதுக்கு, ஒரு ஃபேமிலியாக போகிறதுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு நல்ல வண்டிங்க. தாராளமாக போகலாம். ஓகே ஓகே, ரேட் வந்துட்டு 385 கேட்குறேங்க. நேரில் வாங்க, கொஞ்சம் ரேட் வந்து அனுசரித்து பண்ணி தருவோம். கொஞ்சம் நல்லாவே அனுசரித்து பண்ணி தரோம். லோன் ஃபெசிலிட்டி வந்துட்டு உங்களுக்கு நாம் பண்ணி தரோம். வந்துட்டு நீங்கள் லோன் வேணாலும் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தருவோம். ஓகே, எவ்வளோ கட்டுற மாதிரி இருக்கும்? ஒரு 2 லட்சம் ரூபா கட்டினீங்கன்னா மிச்சது வந்து லோன் ஃபெசிலிட்டி பண்ணி. சூப்பர் சூப்பர், ஓகே. ஸோ வெறும் 2 லட்சம் கொடுத்து அப்படின்னா 7 சீட்டர் வண்டி நீங்கள் சூப்பர் எடுத்துக்கலாம். ஸோ அதுவும் 2013 மாடல் தான். லோன் வந்துட்டு 2 லட்சம் ரூபா லோன் வாங்கி தந்துடும். ஸோ 2013 மாடல் தான். லோனே பார்த்தீங்க அப்படின்னா 2 லட்சம் வாங்கி கொடுத்துறாங்க. ஸோ பேலன்ஸ் அமௌண்ட் நீங்கள் போட்டு கட்டுற மாதிரி தான் இருக்கும். சூப்பரான வண்டி, உள்ளுக்கு எல்லாமே சீட் எல்லாமே சூப்பராக இருக்குது. பார்க்குற வெளியே பார்க்குறீங்க அப்படின்னா எந்த ஒரு டென்ட்டோ ஸ்க்ராச்சஸோ அதிகமாக எதுவும் கிடையாது. ஓட்டுற மாதிரியான வண்டி தாங்க. இதோடைய வண்டியோட இதே பார்த்தீங்கன்னா ரொம்ப லுக்காக இருக்குங்க. எந்த கிராச்சோ பெயிண்ட் டச்சப்போ எதுவும் இருக்காது. டயர் 4 டயர் நியூ டயராக இருக்குங்க. ஓகே ஓகே, உள்ள ஷீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா லெதர் ஷீட் கவர் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க. ஓ, வண்டி கண்டிஷனு, சீட் கண்டிஷன்லாம் பாருங்க. ஏசி பவர் ஸ்டீரிங் எல்லாமே நல்லா பக்காவா இருக்கும். சோ தி டேஷ்போர்டு பாருங்க, எப்படி பாருங்க, டேஷ்போர்டு சூப்பரா இருக்கு. லக்ஸரி ஃபீல் கொடுக்குது நமக்கு. சோ அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. சோ வண்டி வந்து ஒரிஜினல் கண்டிஷன்ல இருக்கு, அப்படியே இருக்குதுங்க. ஓகே, நம்ம மாடல் என்ன சொன்னீங்க? 2007 மாடல்னே. அப்ப டயர் மாத்திட்டீங்களா? டயர் நியூ டயர் போட்டு வச்சிருக்கறனே. டயர் புது டயர், புது டயர் போட்டு வச்சிருக்கறாங்க. டயர் இப்போதான் போட்டு ஓட்டக்குள்ள உள்ள போறது. அப்படியே இருக்குது டயர், அப்படியே இருக்குது. ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா, ரேட்டுண்ணா? அண்ணா இந்த வந்து எஃப்சி எடுத்து இன்சூரன்ஸ் எல்லாம் போட்டு உங்களுக்கு நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குறோம்னா 3.5 லட்சம் ரூபா கேட்குறோம்னே. ஓகே, நேரில் வந்தீங்கன்னா கொஞ்சம் நெகோசியேட் பண்ணி தருவோண்ணே. ஒரு 3-10 அந்த மாதிரி பண்ணி தருவோண்ணே. இதுக்கு லோன் ஃபெசிலிட்டி வேணாலும் பண்ணி தருவோம். ஓகே, ஒரு 1.5 லட்சம் ரூபா லோன் வாங்கி தந்துடலாம். பேலன்ஸ் 1.5 கொடுத்தா போதும், போட்டால் பண்ணிக்கலாங்க. சூப்பர். ஸோ 1.5 லட்சம் வந்து அப்படின்னா அந்த வண்டி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸ்கார்பியோவே நீங்கள் எடுத்துக்கலாம்.
ஸோ வெறும் 1.5 லட்சம் வந்தாலே போதும், மேலன்ஸ் அவங்களே பார்த்துப்பாங்க. ஓகேங்களா, பண்ணி தந்துடும். லோக்கல் பர்சனாக இருந்ததுன்னா இங்கே இருந்ததுன்னா திருப்பூராக இருந்ததுன்னா கம்பல்சரி பண்ணி தருவோம். சூப்பர் சூப்பர், ஓகே ஓகேங்க. வீடியோ கூட முடிவுக்கு வந்தாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் 39,000 ரூபாயிலிருந்தேவும் வண்டி ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே மற்ற எல்லா வண்டிக்குமே லோனும் போட்டு கொடுக்குறாங்க. இதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா டாடா சூப்பர் கோல்டு இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா 1 பவுன் தங்கம் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதே போல் லக்ஸரி டைப்பு ஸ்கார்பியோவும் இருக்குது. இது போல் எக்கச்சக்க வண்டி இங்கே நிற்கிது. ஏதாவது வாங்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இப்போ பார்த்ததில் எந்த வண்டி தேவைப்படுதோ அந்த வண்டிக்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். வண்டியோட எக்ஸ்டீரியர் லுக்கு, இன்டீரியர் ஃபோட்டோ எல்லாமே உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வாங்க நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு புக் பண்ணி நேரில் வந்து பார்த்து வாங்கிக்கலாம், ஓட்டி பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். இதே மாதிரி உங்கள்கிட்ட ஒரு பழைய வண்டி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வண்டி எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலுமே நீங்கள் உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கிற முடியும். ஓகேங்களா, ஓகே வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ வேறு யாருக்கு யூஸ்ஃபுல் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கும் வரை உங்களால் ஒரு நானும் உங்கள் அமீர். டாடா பை பை, சி யூ.